கடந்த சில காலங்களாகவே பிரபலங்கள் நிறைய பேர் விபத்தில் சிக்கிறதும் அதில் நிறைய பேர் இறக்கிறதும் சிலர் ரொம்பவே சீரியஸான கண்டிஷனுக்கு போய் உயிரோடு திரும்பி வர்றதுமா இப்படி நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது தமிழ் சினிமாவாக இருந்தாலும் சரி பாலிவுட் சினிமாவாக இருந்தாலும் சரி ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த நிலையில் ரீசெண்டாக ஒரு ஃபேமஸான நடிகை ஒருத்தங்க ஒரு மிகப்பெரிய விபத்தில் சிக்கியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாலிவுட் சினிமாவில் ரொம்பவே ஃபேமஸான நடிகைகளில் ஒருத்தங்களாக வளம் வந்தவங்க தான் ஷபானா ஆஸ்மி. இவங்க அங்கே பல படங்கள் நடித்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. அதனோட ஆக்டிங் கரியரை 1974 அன்குர் அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக தான் இவங்க ஆரம்பித்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அறிமுகப்படுத்தலேயே முதல் தேசிய விருதுக்கான பெஸ்ட் நடிகைக்கான விருதை வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் இவங்க தொடர்ந்து நிறைய படங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. அதில் பாலிவுட்டை சேர்ந்த பெரிய பெரிய நடிகர்களும் அடக்கம். தமிழில் சூப்பர் ஸ்டார் கமல் மாதிரியான பெரிய பெரிய நடிகர்கள் வளர்ந்துட்டு வந்த காலத்திலேயே பாலிவுட்டில் அவங்க மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தாங்கன்னு சொல்லலாம். இவங்க இந்த படத்தில் நடிகை நந்திதா தாஸ் கூட ஒரு எச்சரிக்கையில் தான் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை இந்தியாவில் தடை பண்ணது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துலையுமே வெளியிடலை. இருந்தாலும் இவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் அளவில் மிகப்பெரிய விருதுகளும் மிகப்பெரிய அளவில் பாராட்டுகளும் கிடைக்க இந்த படம் ஒரு காரணமாக அமைஞ்சுது. இவங்க படங்கள் மட்டும் இல்லாமல் 2008 பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு மலையாள குறும்படத்துலையும் நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டிஜே அப்படிங்கிற ஒரு குறும்படத்துலையும் இவங்க 2018 நடித்து முடிச்சிருக்கிறாங்க. அதோடு இவங்க நிறைய டிவி ஷோஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 2006 ஒரு பிரிட்டிஷ் டிவி ஷோவில் இவங்க அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து 2 பிரிட்டிஷ் டிவி ஷோஸில் இவங்க முக்கியமான கேரக்டர்களை எடுத்து நடிக்க ஆரம்பித்தாங்க. 2019 ரங்கோலி அப்படிங்கிற ஒரு ஷோவில் இவங்க ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக இருந்து அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இவங்க இதுவரைக்கும் சிறந்த நடிகைக்காக 5 தேசிய விருதும் 5 ஃபிலிம்ஃபேர் விருதும் நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸும் அதுக்கப்புறம் நிறைய ஹானரிஸையும் வாங்கியிருக்கிறாங்க. இந்த நிலையில் இன்னைக்கு இவங்க காலையில் மும்பையில் இருக்கிற நெடுஞ்சாலை பகுதியில் இவங்க டிரைவரோட காரில் போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டு அதில் இவங்க பயங்கரமாக காயமடைஞ்சிருக்கிறாங்க. உடனே அங்கே இருந்தவங்க எல்லாமே இவங்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. இந்த விபத்து குறித்து ராஜேஷ் பாண்டரங் ஷிண்டேங்கிறவர் நடிகை ஷப்னா ஆஸ்மியோட கார் டிரைவர் மேலே போலீஸ் புகார் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. போலீஸாரும் இதை எஃப்ஐஆராக பதிவு பண்ணி விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த விபத்து பற்றி போலீஸார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நடிகையோட கார் டிரைவர் யோகா காமத் அதிவேகமாக மும்பை நெடுஞ்சாலையில் வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ திடீர்னு நிலை தடுமாறி முன்னாள் சண்டை ராஜேஷ் பாண்டேவோட ட்ரக் மேலே ரொம்ப வேகமாக மோதியிருக்கிறாரு. அந்த விபத்து ஏற்பட்டதில் முன்னாடி இருக்கிற சீட்டில் மோதி ஆஸ்மியோட தலையில் பலத்த காயமும் முதுகெலும்பில் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. அதனால் அவங்க ரொம்ப நேரம் வலியால் துடிச்சிட்டு இருந்துருக்கிறாங்க. உடனே அங்கே இருந்தவங்க எல்லாருமே அவங்கள மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. இப்போ இவங்களை மும்பை அந்தேரியில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி தீவிரமாக சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. இதில் ஆஸ்மியோட கூட வந்த ஜாவித் அத்கர் அப்படிங்கிற அவரோட கணவரும் சின்ன காயங்களோட உயிர் தப்பிச்சிட்டாரு. இதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படலை அப்படின்னாலும் மிகப்பெரிய காயங்களோட இவங்க மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டு தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. பாலிவுட்டில் எப்படி ஒரு பிரச்சனைனா, கோலிவுட்டில் இங்கே ஒரு ஃபேமஸாக இருந்த ஒரு நடிகை ஒருத்தங்க இறந்தும் போயிருக்கிறாங்க. நிறைய படங்களில் நடித்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் நாஞ்சில் நளினி. இவங்க படங்கள் மட்டும் இல்லாமல் சீரியல்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. படங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய நடிகர்களோட நடிக்கும்போது நிறைய சைட் கேரக்டர்ஸ் எடுத்து நடிச்சிருக்கிறாங்க. சீரியல்ஸ்னு வந்தால் இவங்க அழகி, வள்ளி, பைரவின்னு இப்படி நிறைய சீரியல்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் தன்னோட குடும்பத்தோட வீட்டில் ரொம்ப வசதியான தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தப்போ திடீர்னு அவங்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் சிகிச்சை பலனளிக்காமல் அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. இது தமிழ் திரையுலகத்தை சோகத்தில் ஆழ்த்திருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் இந்த 2 நியூஸ்களும் சோஷியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டு வருது. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.